பொன்னின் செல்வர் ஈவேக்கி சம்பத் அவர்கள் 1975 சேலத்தில் பகுத்தறிவு மன்றத்தின் சார்பாக ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக்குகிறோம். எங்காவது ஒரு இடத்தில் இந்தியாவிலே இருந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று வள்ளுவரை சொல்லுவார். ஆனால் அங்கெல்லாம் ஏதோ ஒரு நாளிலே ஒடுக்கப்பட்டவர்கள் கலகம் செய்திருக்கின்றார்கள், உரிமைக்காக புரட்சி செய்திருக்கின்றார்கள், அடுக்கி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவிலே மட்டும் அது நடக்கவில்லை, நடக்கவே இல்லை. ஏன் நடக்கவில்லை என்று சொன்னால், வேறு நாடுகளிலே கடவுளின் பெயரால் இந்த கொடுமையை அவன் செய்யவில்லை, மதத்தின் பெயரால் இந்த கொடுமையை செய்யவில்லை. கிரேக்க நாட்டு ரோம் நாட்டு வரலாற்றிலே பிளேபியன் பெட்ரீசியன் சென்று பகவான் சொன்னார் என்று அவனும் சொல்லவில்லை. அரசியல் அதிகாரத்தை வைத்து ஒரு கூட்டத்தை ஒதுக்கப்பட்ட கூட்டமாக்கினார்கள். உணர்ச்சி வந்தவுடனே அவன் தகர்த்து எரிந்தான். ஆனால் இந்தியாவிலே அந்த சூதுக்காரர்கள், சரிகாரர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆதிக்கக்காரர்கள் பெரும்பாலான மக்களை இழிவு படுகொலையிலே தள்ளி தலையை நிமிராதே என்று சொல்லி இவன் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தலை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அந்த அவமான படுகொலையிலேயே உழந்து கொண்டிருந்தான் புழுவைப் போல் பூச்சியைப் போல் என்று சொன்னான். இந்த நாட்டிலேதான் அந்த ஆதிக்க செதிகாரர்கள் கடவுள் பெயரால் அந்த இழிவை சுமத்தி, வேதங்களின் பெயரால் அந்த அவமானத்தை சூட்டி, அதை எதிர்த்து கேட்பதே கடவுளுக்கு விரோதமான செயலுக்கு பயமுறுத்தி மக்களை ஆளுவதற்கு வாட்டமாக செய்து கொண்டிருந்தனர். வேறு நாடுகளில் இது இல்லையா? இருந்தது. ஆனால் வேறு நாடுகளில் கடவுளின் பெயரால் குலத்தகாதவனாக உன்னை பழையர் குலத்திலே, பள்ளர் குலத்திலே, மற்ற குலத்திலே பிறப்பித்தான் என்று எவனை எழுதி வைக்கவில்லை. எனக்கு அரசியல் அதிகாரம் இருக்கிறது, ஆகவே நீ ஊர் ஓரத்தில் தான் இருக்க வேண்டும், உனக்கு ஓட்டுரிமை கிடையாது, பதவி வைக்க கூடாது, சொன்னபடி கேட்க வேண்டும், உனக்கு வேலை சொல்லும் போது சவுக்கால் தான் நான் அடிப்பேன் என்று அரசியல் அத்தாரிட்டி, பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை வைத்துக் கொண்டுதான், அரசியல் அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் அவன் அடிமைப்படுத்தினான். ஆனால் ஒரு நாள் அந்த அடிமைகள் கிளந்து எழுந்து அந்த அரசியல் அதிகாரத்தை தூளாக்கி உரிமைகளை பெற்று விட்டார்கள். ஆனால் இந்தியாவிலே இருந்த ஆதிக்க வெறியர்கள் அவர்களை எல்லாம் விட கொஞ்சம் புத்திசாலிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்பா, நான் உன்னை தொடக்கூடாது என்பதில்லை, பகவான் எனக்கு சொல்லி அனுப்பினார் உன்னை தொடப்படாது என்று அவனே இன்னும் பத்தடி தள்ளி நின்று கொண்டான். இது எதுக்கு கடவுளுக்கு விரோதமான காரியம் என்று அவனே போய்விட்டான். அவன் இவன் அதிகாரம் பண்ணுவதாகவே நினைக்கவில்லை. ஆண்டவன் அங்கே ஒவ்வொரு ஆணையும் கியூ வரிசையில் அனுப்பும் போதே நீ இங்க நிற்க வேண்டியவன், நீ இங்க உட்கார வேண்டியவன் என்று எழுதி அனுப்பியதாகவே இவன் நினைத்துக் கொண்டு இருந்தான். தலைவிதி தத்துவம் என்பது என்ன? கடவுள் பேராலே உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த தலைவிதி தத்துவம் இருக்கிறது. இன்னும் கூட நம்முடைய நம்பிக்கையில் இல்லாவிட்டாலும் கூட மொழியிலே செல்வாக்கோடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தத்துவம் எப்படி வந்தது? இந்த பூலோகத்தில் நீ இருக்க காணுகிற நிலைக்கு உன்னுடைய பூர்வ ஜென்ம பலாபலன்கள் தான் காரணமே தவிர இன்றைக்கு இருக்கிற எந்த திவர முடியாமல் செய்த ஒரு சரிகார சமுதாயமாக நம்ம சமுதாயம் தான் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த தலையிலே இருந்து விடுபடுவதற்கு நாம் சற்று கூடுதல் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் வருகிறது. ஆக எங்கெங்கிருந்து அந்த அதிகாரம் பெறப்பட்டதாக அவன் சொன்னானோ அவைகளையே அலட்சியப்படுத்தக்கூடிய தைரியம் வந்தால்தான் நம்முடைய இழிநிலையை போக்கிக் கொள்ளக்கூடிய நிலை பிறக்கும் என்பதனாலே தான் இந்த பகுத்தறிவு பாதை என்பது இவ்வளவு விஷயங்களை பற்றி பேசுகிறதே தவிர யாரையோ புண்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன லாபம்? பரம்பரை பரம்பரையாக புண்படுத்தப்பட்டே வந்த தலைமுறைகள் நாம் எல்லோரும் இன்னொருத்தரை புண்படுத்துவதற்காக சொல்லுவதல்ல. நம்முடைய புண்பட்ட நிலை, நொந்த நிலை மாறுவதற்கு, மனித நிலை எய்துவதற்கு நாம் இவைகளை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய வேண்டியவர்களாக போனோம், இவைகளை உதவி தள்ள வேண்டியவர்களாக போனோம், இவைகளை ரிஜெக்ஷன் என்று சொல்வார்கள் நிராகரிக்க வேண்டியவர்களாக நாம் போயிருக்கிறோம். வேறு இல்லாவிட்டால் தனிப்பட்ட முறையிலே எந்த வெறித்தன்மையும் நமக்கு கிடையாது, வெறுப்பு துவேஷங்களும் கிடையாது. ஆனால் இந்த நாட்டு மனிதனை அவனுடைய இழிவை, அவமானத்தை அவனே ஒப்புக்கொள்ளும்படி செய்திருக்கின்ற இந்த அக்கிரமத்தை உடைப்பதற்கு இவ்வளவு கடுமையாக ஆத்திட வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் வந்திருக்கிறது. பாவ புண்ணிய தத்துவங்கள் என்பது வெறும் நல்லதுக்கான தத்துவம் மட்டுமல்ல, இன்னொருத்தனை கெடுக்காதே, இதெல்லாம் வந்து மதம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சராசரி புத்தி படைத்த ஒரு சமுதாயமாக வாழ விரும்புகின்ற எவனும் சொல்ல வேண்டிய விஷயங்கள்.
ஆக ஏதோ பாவ புண்ணியத்தை இல்லை என்று சொல்லுகிறோம் என்றால் பாவமே செய்ய சொல்லி சொல்லுகிறோம் என்று கொச்சைப்படுத்துவார்கள் சில பேர், அறிந்தும் அறியாமல் அப்படியே. ஆனால் இந்த பாவ புண்ணிய தத்துவம் என்பது வெறும் நல்லது கெட்டதை பட்டியல் போட்டு சொல்லுகிற போலீஸ் வேலையை மட்டும் அது செய்யவில்லை, அது வேறு சில வேலைகளை செய்திருக்கின்றது. பாவ புண்ணியம் என்பதுதான் அவர்கள் இன்றைக்கு எழுதாமல் வைத்திருந்த சிவில் கோடுகள், அவர்கள் எழுதாமல் வைத்திருந்த சமுதாய முறைகள், யாருக்கு எந்த இடம் என்ற அந்த அத்துப்படிகள், யார் எங்க இருக்கலாம், என்ன செய்யலாம், யார் எங்கெங்க இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனவனுடைய சமூக அந்தஸ்துகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற விஷயம், அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற முறையிலே அநியாயம் அக்கிரமம் நெறிகின்றது. பிறப்பாலே ஒரு 10 பேருக்கு எல்லாவித சலுகைகளையும் கொடுத்து, பிறப்பாலே 90 பேருக்கு எல்லாவித இழிவுகளையும் அவமானத்தையும் சுட்டி செய்யப்பட்டிருக்கின்ற அந்த அவமான பட்டியலுக்கு பேர் பாவ புண்ணியம் என்று இருந்திருக்கின்றது. அதனாலேதான் பிராமண துவேஷி என்று ஏன் சொன்னார்கள், பிராமணன் என்ன செய்தாலும் அவனை குறைகான் மகா பெரிய பாவம் என்று அந்த பட்டாங்கிலிருக்கு இருக்கிறது, ஜாதியை சொல்லி இருக்கின்றது. ஒரே குற்றத்தை சூத்திரன் என்று சொல்லப்படுகிறவன், பிராமணனாய் பிறக்காதவன் செய்தால் இன்னென்ன தண்டனைகள், அதே குற்றத்தை பிராமணனாய் பிறந்தவன், பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவன் செய்தால் அவனுக்கு அந்த தண்டனை கிடையாது. ரொம்ப லேசாக சென்சர் அல்லது சில சௌரியமான ஏற்பாடுகள், நீ கெடுத்து விட்டாய், ஆகவே இதை கூட்டிக் கொண்டே போய் நிரந்தரமாக இரு என்று சொல்லிவிடும். மற்றவனுக்கு அப்படி இல்ல, அதை வெட்டு இதை வெட்டு என்று கசாப்பு கடையே வைத்திருக்கின்றான். இது நல்லது கெட்டதுக்கு வந்த நீதி நூல் அல்ல, எவனுக்கோ பாதுகாப்பு தேடுவதற்கும், அந்த பாதுகாப்பு அத்துக்களை எவனாவது மீறினால் எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அச்சுறுத்துவதற்கும் செய்யப்பட்ட ஒரு ஆதிக்கக்காரனுக்கு சலுகை தருவதற்காகவே செய்யப்பட்ட ஒரு அநியாயங்கள், மனு நீதி அல்ல, அது மனுவனுடைய அநீதி தொகுப்பு. இதையெல்லாம் தொடுவதானால் இது கடவுள் விஷயம் என்று சொன்னால் எவ்வளவு காலத்துக்கு கடவுள் விஷயம் என்று அதை தொடாமல் இருப்பார்கள். சரி, கடவுள் விஷயமே இந்த அநியாயம் தான் போல் இருக்கிறது, தூக்கி எறி அந்த கடவுளை என்றுதான் சொல்லுவார். எதற்காக அந்த கடவுளை வைத்து கொஞ்சுவார்களா என்ன? ஒன்று அந்த கடவுள் இருந்திருந்தால் அதுவாவது இவனை தடுத்திருக்க வேண்டும். அப்பா, நீ பண்ணுகிற அக்கிரமத்துக்கு நானே தண்டனை கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன், நீ பண்ணுகிற அக்கிரமத்துக்கு எம்பேரையே சொல்லுகிறாயே, இது ஒழுங்கில்ல, உம்மரியாதையும் போய் எம்மரியாதையும் போய்விடுமே என்று அதுவாவது தடுத்திருக்க வேண்டும். ஆனால் 2000-3000 வருஷங்களாக இவனுக்குத்தான் அந்த கடவுள் துணையாக இருந்திருக்கிறது, அந்த கடவுளுக்கு இவன் தான் முதல் பூசாரியாக இருந்திருக்கிறான். ஆக நம் மீது சுமத்தப்பட்ட இழிவுகளுக்கு இதுதான் அத்தாரிட்டி, இதுதான் அதிகார சுரக்கின்ற துணை என்று சொன்னால் அந்த நச்சு கொள்கைகள் பிறந்த இடத்தை அழிப்பதை தவிர வேறு என்ன பகுத்திரிவாளனுக்கு கையிலே வேலை இருக்க முடியும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை, ஐயோ என்று சத்தம் போட்டு பிரயோஜனம், ஐயையோ என்று அவர்கள் எதற்கு கத்தி இருக்க வேண்டும் என்றால், இவ்வளவு அநியாயங்களா, இவ்வளவு அக்கிரமங்களா, மனிதனுக்கு மனிதன் இவ்வளவு பாகுபாடா, சேச்சே எவ்வளவு பெரிய அநியாயம், இது அக்கிரமமான விஷயம் என்று அதற்கு ஐயையோ என்று சத்தம் போட்டிருக்க வேண்டும். இது இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த நாட்டிலே தொடர்ந்து இருந்திருக்கிறதா, ஐயையோ என்று சத்தம் போட்டிருக்க வேண்டும். அதுக்கு ஐயையோ என்று சத்தம் போடாதவன் ஆகவே முடிவு இது என்று சொன்னால், ஐயையோ என்று சொன்னால் என்ன பண்ணுவது, அறிவு வேலை செய்யவில்லை என்று அனுதாபப்பட வேண்டியது. அறிவு வேலை செய்தால் சிரமமான உண்மைகள் கண்ணுக்கு தெரியும். இது சமுதாய விஷயம், இது வெறும் கற்பனை விஷயம் அல்ல, வெறும் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத தத்துவ விஷயம் அல்ல. அந்த தத்துவங்களும் அந்த நம்பிக்கைகளும் அந்த சாஸ்திரங்களும் அந்த அமைப்புகளும் அந்த நடைமுறைகளும் அந்த மரபுகளும் அந்த பழக்க வழக்கங்களும் இந்த நாட்டிலே இருந்த பெரும்பாலான மக்களை, உழைக்கும் மக்களை மிக கேவலமான சமூக திணியிலே வைத்திருந்தது. 20-25 வயதான இளைஞர்கள் ஒரு மனித தன்மை உள்ள ஒரு சமுதாயத்தை தொடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஓரளவுக்காக 25 வருஷங்களுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டிலே கொடுமைகள் என்பது உணரப்படாத நிலையிலே எவ்வளவு பகிரங்கப்படுத்தப்பட்டிருந்தது. மதுரை கோயிலில், இன்னும் பல கோயில்களில் வெளியிலே போர்டே எழுதியிருப்பார்கள்.